இப்போ சௌந்தர்யா பற்றி ஜெஃப்ரி சொன்னது உண்மையா அப்படிங்கிற மாதிரியான விவாதம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீக் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டிலேருந்து சுனிதா வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. பட் சுனிதா வெளியேற்றம் குறித்த எந்த ஒரு ப்ரோமோவுமே ஷேர் பண்ணாமல் இன்னமுமே மொட்டைக்கடுதாசு பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மொட்டைக்கடுதாசு பற்றி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட விஜய் சேதுபதி கேட்குற ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொட்டைக்கடுதாசு இருந்தால் தான் பேசுவாங்க, இவங்களால் நேரடியாக பேச முடியாதுன்னு யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்டாரு விஜய் சேதுபதி. மொத ஆளாக இடத்துலருந்து எழுந்து சௌந்தர்யாவோட பேரை சொன்னாங்க கானா ஜெஃப்ரி. சௌந்தர்யாவுக்கு மொட்டைக்கடுதாசி தான் சார் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி சொன்னாரு. சிவகுமாரோடைய பெயரை சொன்னாங்க ஜாக்லின். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய பேரனான சிவகுமார் பிக் பாஸ் வீட்டையே புரட்டி போடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு வராரு. இந்த நிலையில தான் சிவானாவோட பெயரை விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஜாக்லின். இன்னைக்கு வரைக்குமே சிரிச்சை சமாளித்ததுனால அவருக்கு மொட்டைக்கடுதாசி தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் பற்றி தெரிவிச்சிருக்கிறாங்க சௌந்தர்யா. ஸோ ரஞ்சித் என்ன கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை இதுவரைக்கும் வச்சிருக்கிறீங்க பிக் பாஸ், அந்த கணக்கு தான் எங்களுக்கே சுத்தமாக புரியலை அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித் மேலே ஒரு சில பார்வையாளர்கள் கடுப்பில் இருக்கிறாங்க. ஜெஃப்ரி என்றைக்குமே ஸ்ட்ரைட்டாக சொல்லி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சத்யா சொல்கிறாரு. அதை கேட்ட ஜெஃப்ரி யார் நானா அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறது போல் ஒரு லுக் விட்டார். சத்யா சொன்னதை கேட்ட விஜய் சேதுபதியோ என்ன ஜெஃப்ரி நீ வந்து டிப்ளமேட்டிக்காக இல்லைன்னு சொன்னவன் ஓ மேலே இப்படி ஒன்று வந்து விழுது பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்ட கேட்குறாரு. பவித்ராவுக்கு மொட்டைக்கடுதாசி தேவைன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு சத்தியமாக தைரியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி சொன்னாங்க. சத்தியம்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வர்ஷினி கிட்ட சொல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு வர்ஷினிக்கு. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி சார் அப்படிங்கிறது போல சிரிச்சாங்க. ஸோ இந்த ப்ரோமோவை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சுனிதாவுக்கு பதிலாக சாட்சினாவை வெளியேற்றிருக்கலாம், சௌந்தர்யா பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ரோமோ வீடியோக்களில் சௌந்தர்யாவையே பேச வைக்கிறாங்க. சவுண்டோட நடத்தையை பற்றி மோசமாக பேசின விஷாலை வெளுக்காம ஜெஃப்ரி வர்ஷினியை போய் கலாய்க்கிறீங்களே மக்கள் செல்வன் அப்படிங்கிற மாதிரி சேதுபதி கிட்ட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு குமுறிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே சௌந்தர்யாவுக்கு அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஒரு பக்கம் அவங்களுக்கு பிஆர் டீம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கு ஒரு நடிகர் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் கலந்துக்கிட்ட விஷ்ணு குறித்த தகவல்களுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ இணையத்தில் வைரலாகுது. ஸோ அந்த வகையில் இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்ட்ஸ் உள்ளே போயிருக்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி 15 போட்டியாளர்கள் வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ள இருக்கிறாங்க. ஸோ இவங்களில் ஆரம்பத்தில் முத்துக்குமரனுக்கு அதிகப்படியான ஆதரவு இருந்துச்சு. பட் எந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேப்டன் ஆனாரோ, ஸோ அந்த வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்வெயிட்ல ஆடினார். அண்ட் அதோட வீக் ஆஃப் ஐ மீன் எண்ட் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்துட்டு முத்துக்குமரோட தலையில் கொஞ்சம் தட்டி உக்கார வச்சார். அதுக்கப்புறமா முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுடைய சவுண்டு தான் எல்லா பக்கமுமே ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. ஈவன் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்ற மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவை சுற்றியே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இனிவேதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.